கர்மாவை சேர்க்கக்கூடிய பாதைக்கு பேர் கர்மேந்திரியம், கர்மாவை அழிக்கக்கூடிய பாதைக்கு பேர் ஞானேந்திரியம். அந்த பத்தாம் வாசலை ஒரு மெல்லிய ஜவ்வு அடைத்துள்ளது. அந்த ஜவ்வு வந்து அப்ப எவ்வளவு சன்னமா இருக்கும். முக்தி வரைக்கும்னா உங்களுக்கு கேட் பாஸ், அதுக்கு மேல உங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா கருணை ஒன்றுதான் வழி. அளவு கடந்த கருணையோடு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த வழிக்கு பெயர் சமரச சுத்த சன்மார்க்கம். பேசிக்கலாம், நான் மலையாளி தான், அதனால்தான் பேசலாமா வேணாமா தயங்கி இருந்தேன். எனக்கு இங்கே வந்துட்டு கண்ணு மூடி உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு திறந்து அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் தான் என் கண்ணுக்கு தெரிகிறாரு. அது ஏன்ட்டு எனக்கு தெரியல. சரி சொல்லலாமா வேணாவா, சரி வேணாம் விடுங்க அப்படின்ட்டு நான் இருந்தாலும் இங்கே வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு எனக்கு ரொம்ப சோதனை நிறைய வந்து ரேக்கி ஹீலிங் கிறிஸ்டல் ஹீலிங் எல்லாமே முடிச்சிருக்கேன், யோகா டீச்சரும் ஆகிட்டேன். இதில் எல்லாமே எனக்கு வந்து இவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே இல்லை. நான் எப்போதுமே யோசிக்க எனக்கு நிறைய எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் எங்ககிட்ட அந்த அளவுக்கு பொருளாதார இல்லை. நல்லா இதுவாக தான் இருந்தால் சடனாக ரெண்டு நாள் உடம்பு சரி என்ன தடுக்குது, போவேணா போவேணா. அப்போ அது ஏன்னா என்னோடய கர்ம வினதான்ட்டு நான் எனக்கு இப்போ தான் புரியுது. என்னென்னா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்களையும் என்னால் மனசில் சுமந்துட்டு அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்காதே, நான் வந்து நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு மனசார யாருக்கிட்டே கேட்காது, அதெல்லாம் சுமந்துட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு தடங்கலாம் அது நின்றுச்சுன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. இப்போது அவர் சொல்லும்போது நான் அந்த மன்னிப்பு கேட்கும்போது என்னையே அறியாமே வந்து கண்ணீராக வந்துச்சு, மனசு அப்படியே சுத்தமாயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு, எந்த வழியில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த மகான்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், அருளாளர்களாக இருக்கட்டும், சக்தி நிலை பெற்ற உயர்ந்த கட்ட மகான்களாக இருக்கட்டும், இறைநிலை அடைந்த உயர்ந்த கட்ட ஞானிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பாதையை நமக்கு வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஏதோ ஒரு ட்ரிப்பு வந்தோம், ஜாலியாக இருந்தோம், கொஞ்ச நாள் ஏதோ மெடிடேஷன் பண்ணோம் போனோம் அப்படின்றதுக்காக இந்த ட்ரிப் உங்களுக்கு ஆர்கனைஸ் செய்யப்படவில்லை. வரும் காலத்தில் இறைவன் நடத்தக்கூடிய மாபெரும் இராஜாங்கத்தில் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு, உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பதவி உண்டு. அதுக்கு அப்போ அந்த பதவி என் பேர் பின்னாடி போட்டுக்கலாமான்லாம் கேட்காதீங்க. இறைநிலையை உணர்ந்து இறைவனுடைய பாதையில் பயணம் பண்ணி இறைநிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சைவம் என்ற அந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஒவ்வொருவரும் முதலில் சன்மார்க்கிகள். சன்மார்க்கம்னா என்னன்னு தெரியுமா? சன்மார்க்கம் அப்படின்னா ஏதோ கட்சி நடத்துகிறாரு போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சன்மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சன்னமான மார்க்கத்துக்கு பேர் சன்மார்க்கம். அது என்னப்பா சன்னமான மார்க்கம்? ஒரு மனிதனுடைய உடலில் 9 துவாரங்கள் இருக்கிறது, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கர்மாவை சேர்க்கக்கூடிய பாதைக்கு பேர் கர்மேந்திரியம், கர்மாவை அழிக்கக்கூடிய பாதைக்கு பேர் ஞானேந்திரியம். கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் கர்மேந்திரியங்கள், கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் ஞானேந்திரியம். ஞானம் வந்துட்டாலே ஹோல் 9 தலைக்குள்ளதான் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எங்க உள்நாக்கு இருக்கு இல்லையா? சிறுநாக்கு, சிறுநாக்குக்கு பின்னாடி குதம் குய்யம் ரெண்டு ஓட்டம் இருக்கு. கோவிலுக்கு போனீங்கன்னா துவாரபாலகர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இங்க ஒருத்தர் இருப்பாரு, இங்க ஒருத்தர் இருப்பாரு, அவரை கடந்துதான் உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்துல போய் இறைவனை தரிசிக்க முடியும். அவங்க தான் சேஃப்டி ப்ரொடெக்ஷன். 8, 9 வந்துருச்சா? 9வது வாரம் 10வது வாசல் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த 10வது வாசல்ன்றது அடைபட்டு இருக்கு, அதை வந்து ஒரு மெல்லிய ஜவ்வு வந்து அடைச்சிருக்கு. அந்த மெல்லிய ஜவ்வானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அது உணர முடியாத அளவுக்கு ரொம்ப 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 சென்சிட்டிவ், ரொம்ப 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 எத்தனை ரொம்ப இருக்கு அத்தனை ரொம்ப போட்டுக்கு, அவ்வளவு ஷார்ப்பா அவ்வளவு டீப்பா இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு முடி எடுத்துக்கங்க, உங்க முடி இல்ல, மாட்டோட வால் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு முடி எடுத்துக்கணும்.
அதை 100 டிவைட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு முடி எவ்வளவு வரும்? அந்த அளவில் உங்களது 10ஆம் வாசலுக்குள் செல்ல இருக்கின்ற அந்த ஓட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய ஜவ்வு என்பது அடைத்துள்ளது. புரிஞ்சுக்கணும் நல்லா. அந்த வாசல் தான் 10ஆம் வாசல், மாபெரும் யோக ரகசியம். இதை நான் ரொம்ப எளிமையாக யூடியூப்ல சொல்லியிருக்கேன், பல கிளாஸஸில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன். இப்படி ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 20,000 வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆளுங்களுக்கு. 8,000 வருஷம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக கிடைக்குது பாருங்க. அந்த 10ஆம் வாசலை ஒரு மெல்லிய ஜவ்வு அடைத்துள்ளது. அந்த ஜவ்வு வந்து அப்போ எவ்வளோ சன்னமாக இருக்கும். சன்னம்னா என்ன? திருப்பூர் கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும், மெல்லிசா இருக்குன்னு அர்த்தம். அந்த சன்னமாக இருக்கக்கூடிய அந்த வழி, வழி என்றால் மார்க்கம் என்று பொருள். அந்த மார்க்கத்துக்கு பேரு சன் மார்க்கம். சுத்த சன்மார்க்கம்னா என்ன? இப்ப அந்த ஜவ்வு வந்து பாருங்க, வள்ளல் பெருமான் அவருடைய அருட்பேராற்றல்னால, அவருடைய கருணையினால அந்த ஜவ்வு என்ன கலர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். எப்படி பாருங்க, நம்மால் உணர்வு நிலையில டீப்பா போய் அந்த ஜவ்வுனுடைய மேல் பகுதி மஞ்சள் என்றும் அதனுடைய கீழ்பகுதி வெள்ளைன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன மாதிரியான மனுஷன்? எனக்கு தெரிஞ்சு உலகத்துல அந்த ஜவ்வு என்ன கலர்னு வேற எந்த சித்தனும் சொல்லலை. என்னுடைய அறிவுக்கு தகுந்தார் போல நான் சொல்றேன், என்னோட அறிவுக்கு எட்டிய வரைக்கும் சொல்றேன். சன்மார்க்கத்தினுடைய கொடி பார்த்துருக்கீங்களா என்ன கலரில் இருக்கும்? மேல் பகுதி மஞ்சளாகவும் கீழ்பகுதி வெள்ளையாகவும் இருக்கும். ஸோ இந்த உண்மையை உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சன்மார்க்கத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும். சன்மார்க்கத்தின் வழியான ஏதோ ஒரு வழி இருக்கு அப்படி அப்படி கிடையாது. இந்த வழியில் போனீங்கன்னா தான் சத் என்கின்ற உண்மையை பார்க்க முடியும். சத் என்றால் என்ன? சத்தியம்னு அர்த்தம். சித் அப்படின்னா என்ன? அந்த சத்தியம் இந்த சித்தத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். சத் சித் ஆனந்தம் அப்படின்னா என்ன? சச்சிதானந்தம் அர்த்தம். அப்படின்னா என்ன? அந்த சத்தை இந்த சித்துக்குள்ள உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆனந்தம் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஆனந்தமாக இருக்கும். இந்த 9 துவாரங்களை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடியது 2, 10, 11 இதை மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா சச்சிதானந்தத்தை உங்களால் ஒருபோதும் உணர முடியாது என்பதை நமது தமிழ் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்ப அந்த சன்மார்க்கம் அப்படின்னா என்னன்னா அந்த பாதையை திறப்பதற்கு உண்டான ஒரு வழிதான் இந்த மனித பிறவி. உங்களுக்கு அதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு இங்கே வேற ஒரு வேலையும் கிடையாது. அப்போ என் வேலையெல்லாம் விட்டுருவாங்கன்னு கேட்டால் அதை பண்ணித்தான் ஆகணும், ஏன்னா கமிட்மெண்ட் எழுத்து வச்சிருக்கீங்க. அப்போ என்ன, அந்த வேலையை பார்க்கும்போதே இந்த வேலையை சேர்த்து பார்த்துடணும், இல்லாட்டினா பாடி விட்டு எக்ஸிட் ஆயிருவீங்க, மறுபடியும் இதுக்காக திருப்பி வரணும். இந்த உண்மை என்ன சொல்கின்றது என்றால் அந்த சன்மார்க்கம் அப்படின்னா யோக பயிற்சியிலையும் அடையலாம், விபாசனாலையும் அடையலாம், வேற நிறைய முறைகள் இருக்கு. நாக்க மடக்கி லம்பிகா யோகம் இருக்கு, குண்டலினி யோகம் இருக்கு, வாசி யோகம் இருக்கு, நிறைய யோக முறைகள் இருக்கு. சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன பொருள்? சுத்த சன்மார்க்கம்னா சன்மார்க்கத்துல போய் அடையலாம், சுத்த சன்மார்க்கம்னா அது கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. சைவமாக இருந்து பிற உயிர்களை கொல்லாமல் இருந்தீங்கன்னா எந்த யோகமும் பண்ண தேவையில்லை. எல்லா உயிரும் தன்னுயிர் என்று நினைத்து வாழும்போது அது சன்மார்க்கமானது சித்தர் நெறியை கடந்து கருணை நெறிக்கு வந்துடுது. இதுக்கு பேரு சுத்த சன்மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன? வள்ளலாரை தான் சொல்றாரு சன்மார்க்கம். ஓகே, எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க சுத்த சன்மார்க்கம். ஓகே, ஏத்துக்கலாம். சமரச சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன? அளவு கடந்த அன்பு. எல்லா உயிர்கள் மேலே சைவமா மட்டும் இல்லாம எல்லா உயிர்கள் மீதும் அளவு கடந்த கருணையோடு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த வழிக்கு பெயர் சமரச சுத்த சன்மார்க்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜென்மத்தில் ஒரு மனிதன் அடைய வேண்டிய மிக 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 உயர்ந்த நிலை சுத்த சிவ துரியாதிதம் என்ற ஒரு நிலை உண்டு. அந்த நிலைக்கு போகணும்னா சமரச சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா தான் போக முடியும். வேற யோக பயிற்சியோ தவ பயிற்சியோ போனீங்கன்னா முக்தி வரைக்கும் போவீங்க. முக்தி வரைக்கும் தான் உங்களுக்கு கேட் பாஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா கருணை ஒன்றுதான் வழி. கருணையை தவிர வேறு எதுவும் வழி உங்களுக்கு கிடையாது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு ரீச் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் விஸ்டம்
in a shortest way, in a short time, you should only attain in the path of compassion or mercy or love. You can call it whatever. இப்பவே ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சு. இன்னும் டைம் போக போக இன்னொரு 20-30 வருஷம் டக்குன்னு போயிடும், டக்குன்னு போய் சேர்ந்துருவோம். இல்லை அதுக்கு முன்னாடியே நமக்கு டிக்கெட் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல, எப்போ போய் சேர போகிறோன்னு தெரியல. எப்போது நாம் இறைநிலையை அடையப் போகிறோம் என்ற கேள்வி உங்களது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். நீங்கள் யோக பயிற்சியில் அதை திறப்பீங்களா எனக்கு தெரியாது, கருணையில் திறப்பீங்களா தெரியாது, இல்லை அமைதியாக இருந்தால் அமைதி நிலையில் திறப்பீங்களா தெரியாது, ஆனால் அதை திறக்கணும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.